சார் லுக்கு இங்க சார் தேங்க்யூ சார். கீழே உள்ள போறடா நீ பாத்துரா வலிவிடு வலிவிடு லைட் 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 கொஞ்சம் உள்ளதான் போற உள்ள வலிவிடு ஏய் வலிவிடு வா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போ. ஓகே சார் ஓகே சார் நேரா வண்டி இருக்கு வலிவிடு வா வலிவிடு வா வலிவிடு வா பின்னாடி பாத்து சரியாகாம போல நான் எங்க போறேன் பாத்து 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 நான் சொல்லிட்டே இருக்கேன் இது என்ன ரொம்ப நெசசரி சார் ஏய் போடு கொஞ்சம் இருக்கு வா ஏய் கொஞ்சம் போ நீ வா அப்படி வா போ ஃப்ரண்ட்ல ஓடி வா வீடியோ தான்டா வரப்போது எவ்வளவு நாள் இதே போறீங்க வீடியோ அங்கே நடந்துதே எடுத்துட்டீங்க போர் அடிக்காதீங்க வா 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 இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வீடியோ வீடியோ முதலாவதாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவினிங் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த என்டையர் 25 ஃபிலிம்ஸ் ஏஜிஎஸ் பண்ணியிருக்கோம். இந்த 25 ஃபிலிம்ஸுக்குமே எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணி குட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அண்ட் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எங்களோட செகண்ட் படம் நம்ம தளபதி விஜய் சரோட, அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. அண்ட் எங்களோட 25th ஃபிலிமாக அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். இது வெங்கட் பிரபு சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் ஏஜிஎஸ். அண்ட் ரொம்ப ஒரு ப்ளெசண்ட்டான ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப கம்மியாக இருந்து ஷூட் பண்ண ஒரு படமாகவும் அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே அவுட்புட்லேயும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து டெக்னிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிலிம். அண்ட் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் படத்துலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ண ஒரு படம் வித் அ லார்ஜ் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரைட் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் மெயின் டெக்னீஷியன்ஸ். விபி சார் அதை பற்றி இன்னும் பேசுவாங்க. ஸோ இது எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ த ட்ரெய்லர் அண்ட் தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இதை விட பெரிய ஒரு இன்ட்ராக்ஷனில் வந்து மீட் பண்ணுவோம் வித் த ரிமைனிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லவ் த மூவி ஆஸ் மச் யூ லவ் த ட்ரெய்லர். தேங்க் யூ. ஃபோன் கொஞ்சம் சைலண்ட் வச்சுருங்க. அடுத்ததாக இயக்குனர் திரு வெங்கட் பிரபு. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜேர்னி என்னோடய கெரியரில் சொல்லலாம். இது ஆரம்பித்து எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னே நிஜமாக தெரியல. ஏன்னா அப்படி ஒரு 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 ஜேர்னி இது. தேங்க்ஸ் டு அர்ச்சனா தான். ஏன்னா இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அர்ச்சனாட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு சொன்னபோது நாங்கள் எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமாக வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அங்கே போய் சொன்னேன். அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அதான் என்னென்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை. என்ன வேணால் யோசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் போனோம். அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தான்புல் போனோம். பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வந்து வி ஹேட் ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணதாக ரஷ்யாவில் ஷூட் பண்ணோம். ஸோ ரஷ்யாவிலலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைமில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பித்ததே வந்து அமெரிக்காவில் தான் ஆரம்பித்தோம். எல்லையில் இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும். இல்லைனா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னே. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம், லோலான்னு சொல்லிட்டு. யூஎஸில் வந்து அவங்க இப்போ டெட் பூல் வர்சஸ் வுல்வரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் ஆனால் வந்து என்னோடய டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தாக இருக்கட்டும், என்னுடைய எடிட்டர் வெங்கட், அப்புறம் வந்து மெயினாக வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா ஈ ஆக்சுவலி ஒர்க்ட் அஸ் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணார். ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்குது படத்தில். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பார், நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ராஜீவன் சார், அப்புறம்
அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கி அண்ட் பல்லவி, அப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. ஷீஸ் ஷீஸ் ஃப்ரம் பாம்பே. ஸோ அவங்க அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி யுவன் கண்டிப்பாக வந்து வி ஹேட் அ மிக்சட் கைண்ட் ஆஃப் அ டாக் ஃபார் த சாங்ஸ் அண்ட் ஆல். ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக பாட்டும் எல்லாமே பிடிச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ யுவனுக்கு மற்றபடி வந்து ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாதி சார், ஏன்னா அவர் தான் வந்து சோ ஸ்வீட். ஆனால் அவ்வளோ அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ வாழ்த்துனாங்க, எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இஸ் சச் அ ஸ்வீட் ப்ரொடியூசர் எனி டைரக்டர் கேன் ஹாவ். ஸோ இதை தாண்டி வந்து இந்த படத்தை நடித்த நடிகர்கள் இப்போ வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிரபுதேவா சார். ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது எல்லாமே இதில் நடந்துச்சு. ஜெயராம் சார் இருக்காங்க, அப்புறம் வந்து யோகி பாபு, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, ஒரு பெரிய கும்பலே இருக்குது. அப்புறம் என்னோடய பசங்களும் இருக்கானுங்க, பிரேம், வைபவ், அந்த கும்பல் இருக்குது, அரவிந்த், ஆகாஷ், அஜய் மாஸ்டர். ஸோ இட்ஸ் இட்வில் பி ஏ ட்ரீட்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபிலிம். விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு. கண்டென்ட்டாகவும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதே சமயம் மோகன் சாருக்கு சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்யூ சார். மோகன் சார் வந்து நான் நிறைய படத்தில் வந்து அவர் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை. ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவரை பார்த்து தான் வளர்ந்தோம் நாங்கள்லாம். ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால் வந்து அவரை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து அவர் வேறு மாதிரியான ஒரு கேரக்டரில் காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்களில் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அது ஒத்துக்கிட்டார் அவர். ஸோ அதுவே பெரிய விஷயம். ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் தே ஆல் வாண்டட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். விஜய் சாரோட ஒரு ஃபிலிமில் வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால் தான் இதுக்கு ஒத்துக்க போகிறாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு போர்ஷன் இருக்கும். ஈக்குவலாக எல்லாருக்குமே நல்ல தீனி இருக்கும். எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் படத்தில் இருக்கும். ஸோ அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு, இப்போ சொல்கிற ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார் வந்து இப்போ தான் எல்லாம் இப்போ சென்சாருக்கு படம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, கார்க்கி, கபிலன், விவேக் எல்லாம் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. ராஜு மாஸ்டர், அப்புறம் இப்போது சதீஷ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எங்கள் படத்தில் ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. தாண்டி வந்து சேகர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டில் வந்து மனிஷா, அப்புறம் சுதர்ஷன், இவங்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து வெங்கட் பாண்டிகம் சார், நமக்குள்ளே தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்தில். எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தான் சண்டை போட்டுப்போம். ஸோ அவர் தான் வந்து இதை வந்து ஒரு தூண்னு சொல்லணும். ஐ மீன் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபிக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் வந்து எங்கள் டீம் இந்த படம் ஆரம்பித்த டிஸ்கஷன்லேருந்து என் கூட இருந்த என்னோடய டீம் வந்து யூனோ சரவணராஜன், எழில், சந்துரு, பிச்சு, வீர், மணி, அரசண்ணன் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. இது தாண்டி வந்து என்னை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டைலாக் ரைட்டரோடு நான் ஒர்க் பண்ணேன். விஜய் சார் கூட வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் விஜய் சார். இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக்காக வந்து அவருடைய இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மற்றபடி என்னோடய ஐடிஸ் எல்லாருமே, எல்லார் பேரும் இப்போ சொல்ல வேண்டாம், படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஸோ அதித்தி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹேப்பன். ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இப்போ எல்லா பக்கம் போயிட்டுருக்கு, சைமல்டேனியஸாக எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்கிறது யாருக்கு சொல்கிறதுங்கிறது தெரியல, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் வந்து படம் பார்த்துட்டு பேசுங்க. இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பேசுங்க. அண்டு ஐஸ்வர்யாவுக்கும் தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். எங்களோட எல்லா ட்ராவல்ஸ், எல்லா மீடியா, எல்லா மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க. ஸோ
அவங்கள தான் டார்ச்சர் பண்ணி நாங்கள் டிக்கெட் மாற்றுறதுலேருந்து எல்லாமே அவங்கள தான் ஃபுல் டார்ச்சர் பண்ணுவோம். ஸோ அது எந்த ஒரு 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 சந்தோஷமாக அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் சொல்லியிருக்கேன், சீக்கிரமாக ட்ராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க, நாங்கள்லாம் உங்ககிட்ட தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது. ஸோ எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு சவுண்ட் சைடு, அதனால தான் பிரேம் வந்தான், பிரேம்ஜி எல்லாம் சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் விஜய் சார், விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் அது, இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விஜய் சாரை இப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்பேஸில் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கமர்ஷியலாக எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எந்த இடத்துலையும் முகம் சுழிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆசைகளை தெரிவிங்க. தேங்க்யூ. அடுத்ததாக கேள்விகள், அரசியல் நீங்க படத்தை பற்றிய கேள்விகள். வெங்கட் பிரபு பேசுவோம் சார். வெங்கட் பிரபு சார், இங்கே சார், இங்கே சார். ஒன்றும் இல்லை சார், ட்ரெய்லர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா, அதுதான் வந்து பெரிய குவெஸ்டினாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தோம், சொல்லலை. ஆஸ் எ விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்லை அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா, அர்ச்சனா மேடம்கிட்ட கேட்டால் சொல்லணும். இல்லை அது விஜய் சார் தான் சொல்லணும், அவங்க 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 டிசிஷன் தான். ஸோ இதாக இருந்தனாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சொல்லுவோம், அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம். வெங்கட் சார், நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்லேயும் சரி ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கீங்க அஜித் சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணுன்ட்டு, அதே மாதிரி விஜய் சார்கிட்ட என்ன கற்றுக்குனீங்க? எப்படி ஒழுக்கமாக ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து விஜய் சார்கிட்ட கற்றுக்கிட்டு, ஏன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல், அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார். ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும், அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரெய்லரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழன் சார் நான். அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க, அது பேன் இண்டியாக்காக. இல்லை எனக்கு என்ன ஒரே டைட்டில் தான், ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்டர் என்னென்னா வந்து இப்போது இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக்காக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் பொருந்தும் அப்படின்வாங்க. இப்போ தமிழில் ஒன்று வச்சிட்டோன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்கில் ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்கில் மட்டும்தான். ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க, வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக. இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன், அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்குது. அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில், ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு திரும்ப தெலுங்கில் ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம். இல்லை நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சுருந்தாங்க, ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வச்சுட்டிங்களான்னு. தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம், அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சுருக்கீங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஐ மீன் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி, அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலையும். ஸோ அது அதனால் அது யூஸ் பண்ணிட்டோம் சார். சார் இங்கே 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 அண்ணாதுரை அண்ணாமரை ஒரு நிமிஷம் மைக் மைக் வரும் மைக் வந்தேனே சொல்லுங்க. சரி சரி இங்கே ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ் ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அரிங்க அரிங்க வாலிம் சார். எங்க சார் சார், விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு, அதுவாகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன? ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வி ஒர்க் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படி தான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலையும் தான், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலையும். இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பட்டு மீசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்க்க முடியாது,
நம்ம என்ன சொல்லுவோம், இடையே என்னடா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட, அது டக்குன்னு நம்மளால் வந்து அது ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால், வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, என்னென்னா வேறு மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சுது, இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க், ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் பார்த்து. ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று, ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமாக திட்டினாங்க, என்ன எப்படி இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு நான் மீசியை ஷேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க, இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிடும். நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ், யூ ஆர் வெரி மச் பயனியர்ஸ் இன் டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலியில. அப்ப ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸும் யூ வென்ட் டு யூகே, சாரி யூஎஸ், இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ்? இல்லை சார், மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு, தி ஆர் த பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் முதலியே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும், அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர், அதை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது, அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ அப்போ யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு த யூஎஸ். எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. ஏன்னா நாங்கள் பண்ணுறதுன்றது 3D வந்து டிஎச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், கரெக்ட் தானே சொல்லிட்டுருக்கேன். யா, ஸோ அதனால தான் வந்து வி டிசைட் டு கோ, பிகாஸ் வி டென்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் எனி திங். தேங்க்யூ சார். சார் சார், விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன், மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன், அப்புறம் எங்களுக்கு பார்த்துக்கப்புறம் விஜய் சார் ரியாக்ஷன் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா? அவர் ஃபஸ்ட்டு பார்த்து பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வெர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு, நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டே எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படமும் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லோரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க, அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்குது அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டோன்னே என்னன்னு சொன்னாருன்னு சொல்கிறேன் நான். சார் அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணாதுரை ஒரு முன்னாடி கேளுங்க. வெங்கட் சார், இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னு, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன என்ன இருக்குது? கண்டென்ட்டுக்குள்ளே அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இல்லை, இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே பட மாட்டார் அவர். அது அந்த இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி, இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அவருக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம், பட் ஆனால் அது வந்து படத்தோடு வர டைலாக்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு வேறு மாதிரி தோணலாம், பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் வெங்கட் பிரபு சார், அஜித் சாரை சால்ட் பேப்பர் லுக்குக்கு மாற்றினது நீங்கள் தான், ஸ்ட்ராங்காக மாற்றினது. அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார். இப்போ விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக்கு, என்ன தான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்தோட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? என்ன பையன் கேரக்டர் இருக்குது
இல்லை இருக்காது, யூத்தும் இருக்குது அதில் ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அது பொறுத்ததுன்னு தான் பார்க்கணும். அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. ஏ ஏ ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் டபுள் அந்த அளவுல அறிவு கிடையாது எனக்கு, நீங்க அப்படிலாம் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த இந்த கேரக்டர் நான் இப்போ எழுதியிருக்கிற கேரக்டர் வந்து என் நான் ஒரு ஹீரோவை எப்படி பாக்குறனோ அந்த அந்த ஹீரோ வந்து நீங்க படத்துல பாப்பீங்க. வெங்கட் பிரபு சார் இதுல நீங்க அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா பாட்டிலே சொல்லியிருப்பாரு மைக்கை பிடிக்கவா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பார்ட்டி சார், ஏன் பாட்டில மைக்குன்னா என்னது? ஏன்னா 22 பார்ட்டியா இருந்தாலுமே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாலே சொல்லிப்பேன், மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லிப்பேன். நீங்கள் ஏன் எல்லாமே தப்பு தப்பாக எடுத்துக்கிறீங்க? 22 கொடி அறிவு பத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான? அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேற நான் சொல்ல அந்த பாட்டை திரும்ப கேளுங்க, இப்போ வெங்கட் பிரபு பார்ட்டியாக கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி கேளுங்க. என்ன என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பாத்துருப்பாங்க, நீங்க எப்படி வில்லனா பாத்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்குமே அப்படிங்கிறது தான் ஐடியா தவிர வேறு எதுவும் ஐடியா இல்லை. அதனால தான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். வெங்கட் சார் ஒரு 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 நிமிஷம் ஒரு நிமிஷம் உள்ள செல்வா உள்ள வாங்க, அதுக்குள்ள டிவி சொல்லுங்க கேளுங்க செல்வா உள்ள வாங்க. சபாநாயகர் நிகில் முருகன் அவர்களுக்கு நன்றிகள் சார். இதை காந்தி கலவரம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒன்று. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார், ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரவி கூடாதுன்னு அர்த்தம் சார். அது தவிர ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் அவனுக்கு இல்லை. என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி, அவன் என்னென்ன பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன். அதற்கு நான் வந்து மகாத்மா வகையை சொல்ல முடியும், மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா? காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்போ படம் வந்து நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் போட கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தியும் பேர் இருக்கேன்னு கேட்டேன், அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன், யாரெல்லாம் வேணும் யாரெல்லாம் படத்துல சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன், வரிசையா நாங்க சொல்லிட்டு. கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது, அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா இல்ல? அந்த படத்துல இருந்துச்சா? ஆமா, அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல்னு கேட்கல? அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்போவும் கில்லிக்காக தான் இருந்தார், கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. அது கேட்கலாம், அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்லேருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம், இது அவ்வளவுதான் மேட்டர். சரிங்க சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு, இப்போ நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோட அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். எதுவுமே பண்ணல, அவரு பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை, அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன் ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்லு. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக்கு. இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டைலாக்கா? இல்ல இல்ல, இது வெங்கட் பிரபுவோட டைலாக். அது ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். மீனாட்சி ஒரு நிமிஷம், மீனாட்சி ரெண்டு பேரும் அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரையும் ரெண்டு பேருமே ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பண்ணி செந்தில் கேளுமா கேளுங்க. அது நல்ல படம் தான், அது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம்.
அந்த படத்தில் இல்லை, இந்த படமும் அந்த படமும் சத்தியமாக ஒன்று கிடையாது. நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து நான் கேட்பேன் நான் யார் சொன்னால் அவங்களுக்கு ஜெமினி மேன். ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அதில் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான். அந்த அதனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் ஒரு சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன், அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை 28 பார்ட் 2 டீசர் பாருங்கள். அதுலேயே சொல்லியிருப்பேன் நான், மாப்பிள்ளையை காணோம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம், இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனால் சென்னை 28 ஹேங் ஓவரா இல்லை? ஸோ இந்த மாதிரி தான் சார், சும்மா உடனே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்க தயாரா. ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தியேட்டர் வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்ப அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுதாங்கன்னா, அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரி ஸ்டேரியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வரும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்லை இது ப்ரொடியூசர் சைடுவா எனக்கு அகுரம் சார் சொன்ன ஒரு தகவல், ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை ஆஸ் இட் இஸ். அது இன்னும் அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் நான். ஹலோ, இல்லை ஒரு நிமிஷம் சார், நாங்கள் இன்னும் ஆடியோ லான்ச் பற்றியே பேசவே இல்லை. நாங்கள் இனிமேல் தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போகிறோம். வி ஹவ் நாட் அப்ரோச்ட் எனிபடி. மேடம் இல்லை சார், பிகில்க்குமே 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இது ரெண்டாவது படம், ஸோ ஐ திங்க் ஐ நோ த ப்ராசஸ் வெல். ஆ, நாங்கள் சாரை கேட்கணுங்க, அதுதான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல நீங்க? நாங்க யாருமே வர வேணாம் சொல்லல, எங்கள் படம் வருது அவ்வளோதான். மேடம் விஜய் படத்தில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக உள்ளதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தது? ஆமாம் சார், ப்ராஃபிட்டபிள். சார் இப்போவே ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டைலாக் சொன்னார், ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லாயிருக்கும், ரெண்டு பேர் கிடைச்சாங்க அதனால் நல்ல பிரமாதமாக பண்ணிருக்காங்க சார். திருப்தி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சார், இங்கே பாருங்க சார். அங்கே சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக்கு, அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கு கால்லேருந்து தெரிக்கிது, வசதி சொல்லுங்க. அதான் சொல்கிறேன், அது இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான். அது இந்த கதையில் வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில் இருக்கிற ஒரு 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 விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் சொல்கிறேன், அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல சார். ஹலோ, வாங்கி வச்சுக்கோங்க சார். கொஞ்சம் மைக் பின்னாடி, ஒரு நிமிஷம் மைக் அங்கே பின்னாடி கொடுங்க. இல்லை இங்கே ஒரு நிமிஷம் பின்னாடி கொடுங்க பாலா, ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் பாலா. ஆ, நீங்கள் எவ்வளோ கேள்வி வேணால் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நிமிஷம் பள்ளிக்குமார் மைக்கில் பேசுங்க. மைக் கேட்கல. ஆன் பண்ணு சார். சார் வெங்கடேஷ் சார், சார் இங்கே. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருக்கு. கேள்வி முடிச்சுக்கிறது சார. விஜய் சார் கூட ஒரு வருஷமாக பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்கள் மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறத. அவர் உங்கள் கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமாவுக்கு போ சினிமா விட்டு விலகிறேன், அரசியல் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆ, ஓகேயா, அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அநியாயமா இல்ல, உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா?
அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலாம் இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து என்னண்ணா, ஆனா நிஜமா தானே, நீங்க தானே இப்படி கேக்குறீங்க. அதெல்லாம் ஒன்று, நாங்கள் வந்து அரசியல் பற்றி நிஜமாக அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. ஆஸ் அ எல்லாருக்குமே அந்த ஆசை. இவங்களெல்லாம் விட்டால் வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால். பட் இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு 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 ஆசை இருக்குது இல்லையா. வி வாண்ட் இன்னும் நிறையா அவர் படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார், நீங்கள் சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமாக நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்லை அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சுது. கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டுருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்போ கண்டிப்பாக இதில் அவர் இருக்காரா? ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பும் அவங்களே சொன்னப்புறம் இல்லைன்னா எப்படி? ஓகே, இது அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், நான் இதை பார்க்கல சார். அவங்கள்ட்ட தான் விபி சார். தேங்க்யூ சார். இங்கே 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 மைக் போடுங்க விபி சார். இங்கே வெங்கட் பிரபு சார். சார் சார் இங்கே சார். ஆ சார் ப்ரோ. சார் இப்போ வந்து படத்தில் ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸாக டைலாக்ஸ் நிறையவுமே இருக்குது, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங்க் பர்சனல் லெவலில் யூ டூ யூ திங்க் தே ஹாவ் எனி திங் இன் காமன்? ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ் இருக்கு. எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனியை தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ட்ராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரோட கம்பேரிசன் சொல்கிறதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளியிலேருந்து டிவியில் பார்த்து கிரவுண்ட்லேருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர. ஆனால் விஜய் சாரை க்ளோஸாக அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும் சார். சரிங்க, இந்த படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து அண்ணாவரார் வழிவீடு, அதுக்கப்புறம் அந்த ஐஎம் வெயிட்டிங், ஸோ இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க. வேறு எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா, இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி வச்சுருக்கேன்? நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோன்னா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்க மாட்டேங்க, நான் வேறு தான் போட்டேன். ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா, அது கேள்வி கேட்க மாட்டார். இப்போ கேட்குறவர் பாருங்க, அண்ணவரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் வச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டதுனால தான் வருது. இல்லை இப்போ பழகின விஷயம் சார், வேறு விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்தில் வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாகே எனக்கு மனப்படமாக தான் இருக்குது. இது இதுக்கு முன்னாடி எதுலேயும் பேசினது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் இந்த டைலாகை ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படங்கள் படத்தில் நிறைய டைலாக் ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் பிடிக்கல உங்களுக்கு அவ்வளோ அப்படி சொல்லலை. இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூணு படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்லேருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு, ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தது. ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்லை வேறு எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்குறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இத அதான் கேக்குறேன், ஐ அம் வெயிட்டிங் அப்படிங்கறது விஜய் ஃபேன் ட்ரெண்ட் செட் தான அது அப்படிங்கறத கேக்குறேன். விஜய் ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சோ இதுவே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல போ இது முதல்ல டைரக்டர் கூட அப்படிங்கறத கேக்குறேன். இனிமேல் சொல்லிறேன், இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன், ட்ரெண்ட் செட் தெரியல சார். எனக்கு ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸா செலிப்ரேட் பண்ணனும்ங்கறது தான் ஐடியாவே தவிர, நான் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர, இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வரார் வழிவிட்டு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்தில் இருந்துச்சு, அது நீங்கள் எப்படி நீங்கள் ஏன் வைக்கிறீங்க, நீங்கள் புதுசாக சொல்லி எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக பண்ணியிருக்காரு, அது எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோடனே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டரில் லோகேஷ் எழுதின டைலாகை வந்து நான் இந்த படத்தில் வந்து நான் அதில் டைலாகாக யூஸ் பண்ணல, இதில் வந்து வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ புதுசாக, அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லையும் தெலுங்கு ட்ரெய்லர்லையும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழில் மட்டும் ஏன் அண்ணன் வர வழிவிடுன்னா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா. நம்ம
விஜய் சார் ஃபேன்ஸாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அது அவர் வாய்ஸில் இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு தான், ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணியிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட்டுண்ணா. வெங்கட் பிரபு சார், உங்கள் லைஃப்லையும் சரி விஜய் சாருடைய லைஃப்லையும் சரி இது முக்கியமான படம். இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடுற அப்புறம் ட்ரெய்லரில் திரிஷாவே காமிக்கல, உங்கள் மேலே என்ன கோவம் இருக்கு? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்தில் பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையலை, அதனால் அவங்கக்கிட்ட கேட்கல. மற்றபடி த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்களா தெரில, அது அது இருந்தாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, இருந்தால் நல்லதாக இருக்கும். ஆக்சுவலி சார் சார் இங்கே சார் 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 சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டப்பா அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணார், ரொம்ப என்ஜாய் பண்ணார், நிறைய விஷயங்கள் சொன்னார், நிறைய விஷயங்கள் ஹி வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட்டு. ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன், அது என்னோடய பர்சனலாக சொன்ன விஷயம், அதை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்கடா, விஜய்க்கும் உனக்கும் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா, எங்கள் குடும்பம் சார் இங்கே மைக் சார். ஒரு நிமிஷம் படத்தில் வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பார், அது மாதிரி இப்போ நீங்கள் தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியிலிருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? சார் நீங்கள் அதை அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவரோட ஒரு பிரேம்ஜி நடிகரோட சார் சார் ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில், அதனால அவர் ஃபேமிலியிலேருந்து வருவாரு. அரசியல் வேண்டான்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேட்கற கேட்டீங்க, என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம், நான் உங்க ஃபேமிலியில இருந்தா கேட்கறேன். உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஒரு நிமிஷம், இப்போ எங்க குடும்பத்துல இருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்தில் நாங்கள் எந்த கட்சியிலும் சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நான் கேட்குறேன்னா, எங்கள் வீட்டில் பிரச்சனை மட்டும் ஏன் கேட்குறீங்க நீங்கள்? சார் நீங்கள் புதுமக்களுக்காக படம் எடுக்க வந்திருக்கீங்க, ஒரு கட்சி தலைவர் என்னோட தலைவர்கிட்ட நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க, என்னோட தலைவனை வச்சு நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க, என்னோட ரசிகனை வச்சு படம் எடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட கேட்க முடியும் படத்தை பற்றி? தளபதியை பார்க்க முடியாது, பார்த்தவர்கிட்ட கேட்குறேன். ஒரு நிமிஷம், நீ கேட்குற கேள்வியே தப்பு இல்லை, கரெக்டு தான் தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. சரி ஓகே, பாலட் பாலட் குடு ஃபோன். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு, தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க சொல்லு. இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டிருக்கீங்க, காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர் சொல்லிருக்கீங்க, அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பாட்டுலாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும், இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க மூணு பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேக்குறீங்களா? இப்ப என்ன விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங் என்ன என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க, ஆடியன்ஸ் என்ன என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்ல என்ன என்ன பண்ணுவாங்க? அர்ச்சனா மேடம், துணை ஒரு கேள்வி. அர்ச்சனா மேடம், அர்ச்சனா மேடம், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. As the Vice President of Tamil Film Producers Council, அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இஸ் இட் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில பேசலாம், இது ஒன்லி அபவுட் கோட் சார். நான் பேசுறேன் அப்புறமா சார். யுவராஜ் ஒரே விஷயம், லாஸ்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஒன் மார் ஒன் சார் கேட்கவா சார் சார் இங்கே 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 அதே மாதிரி சார், தமிழ் ட்ரெய்லரில் வந்து கிளைமேக்ஸ் ட்ரெய்லரோட கிளைமேக்ஸில் வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி
தெலுங்கு ஹிந்தியில் வந்து ஒரு டைலாக் வச்சுருந்தீங்க. ஸோ இது மொழி ரீதியாக ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில் மாற்றப்பட்டதா? இதனால் மருதுமலை மாமனியை நமக்கு ரெஃபரன்ஸ் என்னென்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது, தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பண்ணோம். இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு சின்னதாக அவர் வந்து அந்த ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் எண்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு ஃபன் மோமெண்ட்டில் எண்ட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமில்னு போயிட்டுருக்கும் போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதுமலை போட்ட தமிழில். தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக் கூட முடிச்சு வேறு இந்த பாட்டு தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு மக்க இப்போ நீங்கள் படம் பாருங்கள், அதே பாட்டு தான், அதே சீனில் அதே தான் வரும். இல்ல நம்ம ஊர் ஆடியன்ஸ் மிஷன் இம்பாசிபிள் விட கில்லியை பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன். விபி ஜி இங்க ஷாலினி சொல்லுங்க ஜி. ஆக்சுவலி இங்க குங்குமம் ஷாலினி கைத்து இங்க. ஆக்சுவலி வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க. பேர் இருக்கிறவர். ஆமா பேர் இருக்கிறவர். நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு க்வெஸ்சன். இப்போ வந்து நெட்டில் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டைம் ட்ராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? விபிசியுனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல், எனக்கு பெருமையாக இருக்கு. இல்லை இது வந்து இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் அது. இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டலோனில் தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த இது எந்த படத்துடைய ஒரு சீக்வலும் ஒரு இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு ஒரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. விரைவில் அனைத்து கோட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்க, கோட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்களும் பிரியாணி பிரியர், இங்கே இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர். இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பிரியாணியாக இருக்குமா, எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் க்வெஸ்சன், இங்கே சார் வெங்கட் சார், ஹியர் ஹியர் சார். படத்தில் வந்து பேங்காக் எதுக்கிட்ட ஃபேமிலியோட போனீங்க, ஏதாவது சம்பவம் இருக்கா சார் ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேட்குறீங்க? இப்போ நான் திரும்ப அதை பற்றி பேசி திரும்ப வீட்டில் பிரச்சனை வரும். ஆனால் இல்லை அது இட்ஸ் வெரி காமன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயும் எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுகிற ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனால் அதனால் அது அப்படி ஜாலியாக தான் யூஸ் பண்ணாது. நீங்கள் ரொம்ப நீங்கள் போங்க, ஃபேமிலியோட போங்க, நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, லாஸ்ட்டில் குமுதம் மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி. டோட்டல் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பாக இருக்கும். வி ஆர் ட்ரைங் ஃபார் நார்த் இந்தியாவில் வைடர் ரிலீஸ். அது வந்துடுச்சுன்னா இட் வில் பிரேக் த ரெக்கார்ட். ரைட் நோ க்ளோஸ் டு 6000 இருக்குது. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விரைவில் அனைத்து நடிகர்களுடன் மீண்டும் ஒரு சந்திப்பினில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.